திருவாரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ₹359,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தா காயத்ரி கிருஷ்ணன் தலைமை வகிக்க திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்ததாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசானது கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பயன்பெறும் பொருட்டு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அமைத்து நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. தமிழக அரசானது அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கென தனி வாரியம் ஏற்படுத்தி தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மற்றும் இதர 16 நல வாரியங்கள் துவக்கியது. திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியம், தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நல வாரியம், தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு முடித்திருத்துவோர் நல வாரியம், தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நல வாரியம், தமிழ்நாடு கைவினை தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு காலணி தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் தோல் பதனிடும் தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு ஓவியர் நல வாரியம், தமிழ்நாடு பொற்கொள்ளர் நல வாரியம், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு வீட்டு பணியாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு பாதையோர வணிகர்கள் கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு விசைத்தறி தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு தீப்பெட்டி உற்பத்தி தொழிலாளர்கள் நல வாரியம் என மொத்தம் 18 நல வாரியங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நல வாரியங்களில் 41,030 பதிவு பெற்ற உறுப்பினர்கள் உள்ளனர். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு தேவையான திட்டங்களில் தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு திருமண உதவித்தொகை, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறுக்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, ஓய்வூதியம், விபத்து மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து ஊனம் அல்லது நிரந்தர ஊனத்திற்கான உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. குடியிருப்பு வீடு இல்லாத பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் வீடு கட்டுவதற்கு உதவித்தொகையாக 450,000 வரை அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் மூலமாக வழங்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் இயற்கை மரணம் அடைந்த உறுப்பினர்களின் வாரிசுதாரர்களான 6 நபர்களுக்கு இயற்கை மரண உதவித்தொகை, 31 நபர்களுக்கு கல்வி உதவித்தொகை, 15 நபர்களுக்கு ஓய்வூதியம், 3 நபர்களுக்கு திருமண உதவித்தொகை, விபத்தின் காரணமாக மரணமடைந்த உறுப்பினர்களின் வாரிசுதாரர் ஒருவருக்கு விபத்து மரண உதவித்தொகை என மொத்தம் 56 நபர்களுக்கு 359,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது என பொன்குமார் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன், தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்க பாஸ்கரன், தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்ட ஸ்ரீதர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.